हाय हेलो वनकम वेलकम बैक टू मई चैनल इनके नम्बर चैनल सूपर क्रिस्पी टेस्टी केल्वरुगु मावु वच्चि चिप्स पन्ना पोरों इदु पन्रदु रोम्बवे ईज़ी रोम्ब टेस्टिया इरुक्कुम इदुक्कु ओरु मिक्सी जार्ल रेंडु वर मिळगाय एडुत्तुकोंग ஒரு துண்டு இஞ்சி 5ல இருந்து 6 வெள்ளைப்பூண்டு பற்கள் சேர்த்துட்டு ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல அடுப்புல வச்சி அதுல 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா வத்தல் எல்லாமே சேர்த்தது அதை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்கறோம் இதுகூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி மாவும் கேழ்வரகு மாவும் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாட்டர் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிரும் நீங்க இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்ல அப்படினா சுடு தண்ணி வச்சி மாவை நீங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சோ பாருங்க இப்போ மாவு நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு சோ பாருங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கு இப்போ இத வந்து நம்ம தனித்தனியா உருண்டைகளா எடுத்து அத நல்லா சப்பாத்தி மாவு போல நல்லா தேய்ச்சிட்டு அத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இத தேய்க்கிறதுக்கு அரிசி மாவு தான் நான் எடுத்துக்கேன் அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிட்டு தேய்ச்சிட்டு நாம சின்ன சின்ன வில்லைகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல திக் தின்னா இருக்கணும் சோ இப்போ இத உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து சும்மா நார்மலா கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இப்போ ஆயில நல்ல ஹீட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கேழ்வரகு மாவு அந்த எல்லாத்தையுமே அந்த பீசஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சோ நல்லா பாருங்க நல்லா பபிள்ஸ் நிறைய வருது இல்லையா இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துறலாம் அது வரைக்கும் இத லைட்டா கிளறி விட்டுக்கோங்க நம்ம வந்து பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காமலே இது வந்து நீங்க ஆயில்ல வந்து நீங்க போட்டோனே நல்லா புஃப்னு வரும் நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும் சோ பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்டியா ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் சோ கண்டிப்பா ஒரு தடவை வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ இதே மாதிரி நம்ம மத்த பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க சிப்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்க அப்படினா 1 मंथ வரைக்கும் கூட இது கெட்டு போகாது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்க சோ அவ்ளோதான் ஈஸியான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க